ஸோ இன்றைக்கி லேண்ட்ஃபோரில் இருக்கேன். கதலிக்கு வந்து இந்த பழுப்பு எரிச்சு பார்த்திங்களா, அதுக்கெலாம் மறந்துடுச்சிட்டேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு, அது நாற்று நடுறக்கு மட்டும் சொல்லியிருந்தீங்களே, அதுக்கு நாற்று நடுறக்கு முன்னாடி இங்கே களை வெட்டுனது, அப்படியே லைட்டாக களை வருது. ஆனால் ஒரு ரெண்டு மூணு பார்த்தீங்க, ஒரு நாலு செலவில் ஒரு நாள் வேலை இருக்குது, ஒரு மூணு பேர் வந்தால் அந்த அளவுக்கு மட்டும் நான் வெட்டாமல் விட்டுட்டேன். அன்றைக்கி முடியல, டைம் இல்லை. ஸோ அப்படியே மழை பெஞ்சுது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துச்சுன்னு. ஸோ இது நாளைக்கு ஆள் கூப்பிட்டு வெட்டணும். கதலிக்கு வந்து இந்த பழுப்பும் கூட வந்திருக்கக்கூடாது, தெரியுதுங்களா? சரி, அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வெட்டி பார்த்தங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஈரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. நாளைக்கு ஆள் கூப்பிட்டு நாளைக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ வருவாங்க, கூப்பிட்டு இதை வெட்டி விடணும். இது வந்து தான் பார்த்தினி அப்படிம்பாங்க, அதுதான் அதிகமாக இருக்குது. இது வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் கோயம்புத்தூர் பூடு அப்படிம்போம். ஏதோ கோயம்புத்தூர்காரர் தான் இது கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஏரியாவில் சொல்லிக்குவோம். இது வந்து முத்துச்சுன்னா இந்தளவுக்கு விதைங்க, இதில் ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும். விழுந்துச்சுன்னா நிறைய செடிகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விதைகள் வர்றக்கு முன்னாடியே, பூ பிடிக்கிறக்கு முன்னாடியே அதை வெட்டி அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இது வந்து சேத்தோல ஓட்டணும்ல, ஞாபகம் இருக்குங்களா? உள்ளே தக்க பூண்டு விதைச்சுட்டேன், ஒவ்வொரு இடத்துல நல்லா வளரல, ஒவ்வொரு இடத்துல நல்லா வந்திருக்கு அந்த ஈரம் இருந்த இடத்துல எல்லாமே. இப்போ இந்த ரெண்டு ஒரு நாளில் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு பாருங்கள் கருமையாக எப்படிக்குன்னு, மேபி நாளைக்கே இப்போ இன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சுன்னா இது வெட்ட முடியாது, மடி களை குளிர் அடிக்கணும், அந்தளவுக்கு ஹைட் ஆயிரும். இனி அடுத்த வாரத்தில் அது அபரிவிதமாக வளர்ச்சிருக்கும். அப்புறம் கருமண் அதிகமாக வருதுங்க. அப்புறம் அந்த பூ நட்டி இந்த மழை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், இந்த வாரம் நம்ம வாய்க்கால் தண்ணி திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. கொடிவேரியிலிருந்து நம்ம தடப்பள்ளி கரைக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிவேரி அணை இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு பிரான்ச் மாதிரி திறந்து விடுவாங்க அந்த வாய்க்காலில். ஸோ இப்போ தக்க பூண்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது சேத்தோல ஓட்டுனது அது அப்போவே வந்து நம்மளுக்கு தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருந்துன்னா இதுலேயே வந்து நம்ம நெல் நடவு போட்டிருக்கலாம் அந்த தண்ணியிலேயே. சரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, தக்கப்பூண்டு இன்னும் ஒரு மாதமாகும் நம்ம தண்ணி வந்து நம்ம நாற்று ரெடியாகிறதுக்கு. அதுக்குள்ளே எப்படி இது ஒரு அடி வந்துடும், இதை அப்படியே அமுத்தி விட்டுட்டு, அந்த ஒரு அடி ஆகிருக்கும் அப்படியே அமுத்தி விட்டுட்டும் அப்படியே நெல் நடவு போட்டுடலாம். இது நம்ம இல்லாட்டி வர உழவுனா ரொட்டா வெட்டி விட்டு வெட்டி விட்டு அதுக்கப்புறமா உழவு ஓட்டணும். ஏன்னா இதுக்குள்ளே அழுத்திருக்கோம்ல வாழையெல்லாம், அதெல்லாம் இத்திரணும். இன்னும் ஒரு மாதத்தில் இத்திரும். லைட்டாக மழை தூருதுங்க, நான் கிளம்புறேன். அடுத்து அந்த பூநாத்தை மட்டும் போட்டு கிளம்பிடலாம். இது பாருங்கள் சேத்துல ஓட்டாத காடு, உள்ளது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. இது அப்படித்தாங்க, ரொம்ப நாளாக ஒரு தார் முறிஞ்சு பழுத்திருந்ததுங்க. நான் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு போனேன். இதோ இந்த தாரும் அப்படித்தான் ஆக மாட்டேருக்குது. ஏன்னா வழி இல்லாதனால எடுத்துகிட்டு போகிற சிரமம். ஓகே, பேட்டரி டவுன். ஓகே, நாற்று போட்டு அந்த காட்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு ஆறு மாதம் தான் ஆச்சு, இந்த பைப்பு ஒரு வருஷம் இருக்குது. பைப் போட்டு மண் போட்டிருந்தேங்க, எல்லாம் எந்தளவுக்கு அரிச்சிட்டு போயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த இந்தளையும் பாருங்கள், எந்தளவுக்கு அரிச்சிட்டு போயிடுச்சுன்னு பைப் எவ்வளோ தூரம் தெரியுது. அப்புறம் நாற்று இந்த எறும்புக்காக மருந்துடுச்சுன்னு இல்லை, இப்போ எறும்பு இல்லை ஆனால் வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி மழை பெஞ்சாலும் சரி, வெயிலினாலும் இன்னொரு களை வெட்டணும். ஆனால் ஒரு தண்ணி கட்டிட்டு கொஞ்சம் நாற்று இப்படி இருக்கிற நாற்று இப்படி வந்துடணும். இன்னொரு பத்து நாளில் களை வெட்டினா சரியாக இருக்கும். மழை லைட்டாக தூருதுங்க, நான் ஓடிடணும். ஏன்னா இங்கேருந்து போகிறக்கே பத்து நிமிஷம் ஆயிரும். கதலி எல்லாம் பாடுவாசிலாம் முளைக்குது. இப்போ பாருங்கள் இந்த லைனில் இப்படி இருக்கா, அந்த பைப்புக்கிட்ட ஒரு கதலி வரணும், தெரியுதுங்களா? இது இருக்குது, அது இருக்குது, அதுக்கு இடையில் ஒரு கதலி இருக்கணும். அது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா பூங்க போட்டு விட்டுறலான்னு வைங்க. அப்புறம் இது உழவு ஓட்டுறக்கு வர்றப்ப வண்டி வந்து நம்ம இதில் தான் கொண்டு வரணும். பூநாற்று நெட்டிட்டோம், பூநாற்று மேலே தான் வரும். வந்தாலும் பரவாயில்லைங்க, காடு சுத்தமாயிரும். இது மாதிரி புதராக இருந்தால் உள்ள பாம்பு இருந்தாலும் சரி, பள்ளி இருந்தாலும் தெரியாது.
அப்புறம் நீ அந்த வாழையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஈனிருங்க. அப்புறம் இந்த நெல் விட்டு நெல் இருக்கிறப்ப அது வாழையும் வெட்டலான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினச்சேன், பைப் போட்டு தண்ணி கட்டுறது ஈஸியாக இருக்குது. கதலி நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா காய் விட்டம் கட்டித்தான் அங்கே கருகருன்னு வருது. சரிதுங்களா, தண்ணி வந்துச்சுன்னா இந்த கொப்பில் வரும், ஞாபகம் இருக்குங்களா? இவர் களை வெட்டியிருப்பாருக்குது, ஒரு பத்தால் கூடி வெட்டினாங்கன்னு சொன்னாங்க, அது இதுதான் நடக்குது. குட், வெட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது ஏன்னா இது புகையிலே போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்காக கரெக்டாக களை விட்டு புழுதியிலேயே அது வரணும் அப்படிம்பாங்க. அப்போ தான் புகையில நல்லா தூர் கட்டி வரும். சும்மா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கோலாட்டம் வந்துருப்பாங்க, அதாவது இலை இல்லாமல் வெறும் கட்டை மட்டும் ஸ்டெம்ஸ் என்ன சொல்கிற தண்டு மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ வாய்க்காலில் தண்ணி விட்டாங்கன்னா, இதில் தண்ணி வந்துச்சுன்னா இங்கெல்லாம் உரம் போயிருங்க. பாருங்கள், நாலு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சது, இன்னுமே பாருங்கள் கீழெல்லாம் ஈரமாக இருக்குது. தெரியுதுங்களா, அங்கெல்லாம் கருப்பாக இருக்குது, இங்கெல்லாம் காஞ்சி கொஞ்சம் வெள்ளையடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஒரு 6 மணிக்கு டைம் பக்கமாகிடுச்சு, உங்களுக்கு வெளிச்சம் தெரியுமான்னு தெரியல, பாரு சன்ல இறங்கிட்டுருக்காங்க பாருங்கள், இந்தளவுக்கு ஈரம் இருக்குது. இது அந்த புக்காடு பாருங்கள், ரொம்ப ஈரமுங்க. இதெல்லாம் எப்போ தான் காயிருது, சுற்றி வர குப்புறந்த கட்டி அந்த ஓரத்தில் காய்ஞ்சிருச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த செரவு காயில் இப்படி இருந்ததுன்னா அதிகமாக நோவு அட்டாக் ஆகும், காய்ச்சல் ஓடணுமே. ஏன்னா இங்கே குப்பை விட நம்ம காடு கொஞ்சம் குழியாக இருக்குது. இதுக்கு நெல்லுக்கு வேணால் சரியாக இருக்கும், குப்பில் இருக்கிற தண்ணி சீக்கிரம் உள்ளே வந்துடும். சரி ஓகே, எனிவே நம்ம நீ களை வெட்டி தண்ணி கட்ட வேண்டியதா, நீ மழை அதிகமாக இல்லை. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சன்செட் ஆகிட்டு இருக்கு, பாய்.